எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் முதலாவது பிளாட்பாரத்திற்கு வந்து சேரும். சார் சீக்கிரம் டிக்கெட் கொடுங்க சார், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு சார், சீக்கிரம் கொடுங்க சார். யோ சுமாரியா, அப்புறம் ரெண்டாவது பிரசவத்திலேயே ரெட்ட குழந்தைங்க, ரெண்டும் பொண்ணுங்களா? அவன் அவசரத்துல துடிச்சிட்டு இருக்கான், இவங்க உள்ள உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, கேக்குறதுக்கு ஆளே இல்ல. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பிறந்த நாலும் பொண்ணுதான். ஆறு வயசுங்கிற உன் பையன் எங்க போது பாத்தீல்ல? அது பிஞ்சிலே பழுத்து போச்சு. போமா போ, உன் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை. ஏண்டா பர்ஸ் அடிச்சிட்டு போறா, கை தட்டுறீங்க? தெரியுமையா, பட்டணத்துல இருக்கிற பிக் பாக்கெட் காரங்களை பத்தி. வேணும்னே காலி மணி பர்ஸ் அப்படி வச்சிருந்தோம், அது அவனுக்கு திருடிட்டு போட்டுமேனு சொல்லி. ஏமோ, அது காலி மணி பர்ஸ் இல்ல, நம்ம கர்த்தா பாண்டே அதுக்குள்ள ஒரு கரந்தேல போட்டு வச்சிருக்கான். அந்த பிட் பாக்கெட் காரன் அதுக்குள்ள காசு இருக்குன்னு கைய விட்டா ஒரே போடுதான். இங்கு நூதன மோசடிகள் நடைபெறுவதால் பயணிகள் தங்கள் பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஏங்க உடம்பு சரியில்லைங்களா? அட நீங்க வேற, ஒண்ணுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு, இத தூக்கிட்டு போய் நான் ஒண்ணுக்கு இருக்க முடியுமா? இத வச்சிட்டு போலாம்னா இதுல வில மதிப்புள்ள ஜாமா வேற இருக்கு, திருடங்க வரை சாஸ்தியா இருக்காங்க. நானும் தாங்க காலில இருந்து ரெண்டுக்கு போகாம இந்த பொட்டிய காத்து கிடக்குறேங்க. அண்ணா இந்த பெட்டியை பாத்துக்குங்க, நான் போய் ஒண்ணுக்கு இருந்து வரேன். அதுக்காக போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா ட்ரெங்க் ஓட்டி பாத்துறான், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தம்பி போயிட்டு வந்துட்டீங்க, இத பாத்துங்க, நான் போயிட்டு வந்துறேன். பெரிய பொட்டியா துணிமணி தாங்க இருக்கு, சின்ன பொட்டியில தான் பாத்துங்க. உங்க பேரு? கோவிந்த. நல்ல பேரு, எங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க. போங்க. கோவிந்த, கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூருக்கு போனோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். நீ விடுற கதைக்கு சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போவோம். வகுத்துப்புல போக இப்படி செஞ்சிட்டேன், இனிமே செய்யவே மாட்டேன். செய்ய மாட்டேன்னு சொல்லாதரா, ஏழை கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லு. அவரோ ஏழை, மரியாதை அந்த பொட்டி அவர்கிட்ட திருப்பி கொடு. கொடுத்துறேன். அப்ப சோத்துக்கு வழி? அத நான் காட்டுறேன். ஏனே யார் தேடுறீங்க? இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்களை. ஓஹோ, டாட்டா பிர்லா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களவா? அவனை போய் புடுறான். அண்ணே அது பைத்தியம்னே? பைத்தியத்தோட சேவைதான் நமக்கு தேவை. போய் புடி. அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான், நண்டு பிடிப்பான், சில பேர் வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க. நீங்க என்ன பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே? பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ, பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. ஆள அப்படியே மாத்தி கொண்டா, நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. அண்ணே நாங்க ரெடி. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கான். நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல, இதுல நாற்காலி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும்.
முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்? நாங்க சைபர் ரெண்டு தான் சொல்லுவோம். 2000 சொல்லணும். சொல்ல 2000. நீ என்ன சொல்லணும்? 1000 னு சொல்லுவே. நீ 4000 சொல்லணும். 4000. நீ என்ன சொல்லணும்? 6000. அறிவாளி, உனக்கு ரெண்டு பிஸ்கட். நீ என்ன சொல்லலாம்? 8000. நீ என்ன சொல்லலாம்? 10000. கரெக்ட். நான் ஸ்டாப் இட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000, 4000, 6000, 8000, 10000, 12000, 14000, 16000, 20000, 22000. மறந்துட்டேன். நீ எங்க நின்னுக்கணும். வெரி குட். சிங்க உட்கார்ந்து சேரா. மைசூர் சிங்கம் ஹைதர் அலி மகாராஜா உட்கார்ந்து சேருங்க. இது உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுசா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா. அடட, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவாவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி, பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை. இரியா, அவசரப்படாத. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா. என்ன துணியில் இருக்கிற சத்தம் கேக்கு? என்னம்மா, செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்ட. பழகாலத்து சேர்தா சார். ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000. பிம்பிளிக்கு பிள்ளாட்டி. பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில 10000 அர்த்தம். 12000. ஸ்டாப் இட். என்ன விளையாடுறீங்களா மேன்? நீங்க எப்ப எல்லாம் விட்டு முடியுது? நான் எப்ப டெல்லி போறது? ஃபிளைட் டைம் ஆச்சு மேன். புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது ஒருத்தர் வெட்டி விடியா? வந்திருக்கிற பார்ட்டியை பார்த்தா பயங்கர விளப்பவும் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 12,000 கொடுங்க. அப்படின்னா தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. பண்ணி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் மச்? 12,000, 10,000. எங்க பரம்பரை சொத்தே 10,000 விக்கிறது ரொம்ப பிச்சைக்காரத்தனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்ட கொடு. நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும். ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000. பிம்பிளிக்கு பிள்ளாதி. 12000, 14000, 16000, 18000, 20000. 20000. ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். பணம் கொடுங்க. என்னங்கடா விளையாடுறீங்களா? என்னையா இது? 1000 ஆரம்பிச்சேன். 2000, 4000. ஐயா பைத்தியங்க. ஏய் பிடிக்கிறா உங்கள. என்ன அடிக்கீங்க?
ஒரு 40 பக்கம் நோட்டு கொடு. இந்த முகத்தை தொடச்சுக்க, தலையை வாரிக்க. நான் யார மாமான்றனோ மாமான்னு கூப்பிடு, யார மச்சான்றனோ மச்சான்னு கூப்பிடு. சரி. அப்பா சௌக்கியம் மாமா? எந்த அப்பா? உங்க அப்பா தான். அம்மா சௌக்கியமா? ஏண்டி உங்க அப்பா செத்து 2 வருஷம் ஆகுது, உங்க அப்பா சௌக்கியமானு கேக்குறாரு. அதானே மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? என்னையா இது? நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, உன்ன மாமாங்கறான், அவன மச்சாங்கறான், யார் யாருங்கடா? உஷாரு, புரியுது. டேய் 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 கொஞ்சம் குடுறா, கொஞ்சம் டா டேய் கொஞ்சம் குடுறா. பாப்ப தர மாட்டே பா. மாமா சௌக்கியமா? யார நீங்க? நான் கன்ஃபார்ம் ஆவே முன்சாமா. ஆமாமா. ஓ கன்ஃபார்ம் ஆவே முன்சாமானா? எப்ப வந்தீங்க? நாங்க எப்ப வந்துட்டோம், இப்பதான் உங்களை பாக்குறேன். என்ன மாணிக்கம், எப்ப நீ ஊர்ல இருந்து வந்த? நீ காலையில வந்த. கன்ஃபார்ம் ஆவே முன்சாமா? வணக்கங்க. நம்ம கன்ஃபார்ம் மக முன்சாம் மக வணக்கங்க. தம்பி நம்ம கன்ஃபார்ம் மக முன்சாம் மக வணக்கங்க. ஏங்க நீங்களா ரெடியா? நாங்க ரெடி. சாப்பிடவும் ரெடிப்பா. ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. அப்பா எனக்கு போடுங்க. நாம எல்லாம் கல்யாண வீட்டுக்காரங்கடா. ஏங்கா உன் வீட்டுக்காரர் யாரையோ ரெண்டு பேர கந்தசாமி மாமா முனிசாமி மாமான் கூட்டிட்டு அலையறாரு, யார் அவனுங்க? ஏங்க யார் அந்த ரெண்டு பேரு, கந்தசாமி மகன் முனிசாமி மகன்? ஆமா, எந்த கந்தசாமி மகன் எந்த முனிசாமி மகன்? இரு வர. நீ எந்த கந்தசாமி மகன்? எத்தனை பந்திரா முடிஞ்சு? ரெண்டு. சாப்பிட்டவெல்லாம் கம்மி நிட்டுறதுக்கு முன்னாடி ஏடு. மூர்த்தி 150 இந்தாங்க. இருமா பையன் எழுதலாம். தேவி 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 20. மாப்பிளைக்கு மொய்யல் தாங்க. மாப்பிளோட மச்சான். மாப்பிளோட மச்சன் என் பையா? அண்ணா சிக்கல்ண்ண. சிக்கல் எவ்வளவு ரூபா? ஐயோ சிக்கல்ண்ண. ஐஸ் மாமா பாருங்க. தேங்க நல்லா இருக்குல்ல? பூட்டு நல்லா இருக்க. எங்க ராவனது? இது பாண்டிய வீடு, அதெல்லாம் ராஜனோட. சரி, யார் அந்த தாடிக்காரரு? ஓ அண்ணனோட தாத்தாவா இருக்கும். தாத்தா கட்டிருக்காரு. அண்ணனோட அப்பாவா இருக்கும். அது என் மாமா, அதுக்கு பக்கத்துல என் சித்தப்பன், அதுக்கு பக்கத்துல என் பொண்டாட்டி, அதுக்கு பக்கத்துல என் சின்ன வீடு. ஆஹா ரொம்ப அழகா இருக்காங்க. செருப்பு பிஞ்சு. என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இத கேட்டானுங்க, உன் தோலை உரிச்சிருவானுங்க. இருடா தண்ணி கொண்டாரு. பெரியாரும் பாரதியாரும்
சினிமால ரெண்டு டூயட் பாடி ஃபைட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. இருக்கு ஒன்ற ஒரு இளம் தாய் கொடுத்து மேல கை வச்சான் பாட்டி வந்து போறேன் வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது பெண் குழந்தையில இருந்து 50 வயது தாய்க்குல வரை இடிக்கவே மாட்டேன். 51 ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க. ஒரு வீட்டாங்கல்ல இதுக்கு எத்தனை வயசு இருக்கு? ஐயோ இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கச்சி சிங்கப்பூர் ஆபீஸ் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பார்ட்னர். ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க? இல்ல சைக்கிள்ல வந்தேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா? போட்டிருக்கேன். குளிச்சு 3 நாள் அது கழட்டி கொடுக்கவா? ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது, உடனே கையை எந்திருவீங்கள. பிளாடி வாட்ச்மேன். வாட்ச்மேன் இல்லைங்க, பியூன். ஓ பை த பை, இங்கே இருங்க, பிரின்சிபால பாத்துட்டு வரேன். ஏய் அது இந்த காலேஜ் கட்டணோட செலடா. ஐயோ அது இல்ல, உள்ள உள்ள நான் ரத்த பரிசோதனை எடுத்து பாத்துருக்கேன். நான் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்தேன், என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன். உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி. யாரு அவ? மாப்பிளோட மச்சான். யோ மாப்பிளோட மச்சான் என் பையன்யா. வாண்ணே பிரின்சிபால் உன்ன கூப்பிடுறாரு. இல்லம்மா ஒரு போன் பண்ணா. எங்கடா பண்ணா? அம்பத்தூர் அமெரிக்கா. அமெரிக்கா? ஆமாமா, வெளில போய் அமெரிக்கா போன் பண்ணுது. அமெரிக்காவுக்கு தானே? பிரின்சிபல் ரூம்ல போன் இருக்கு. அங்க பேசிக்கலாம். இல்லமா அங்க போன் சீப் மாட்டே. டேய் போன் சுத்த முடியாது. லில்லுக்கு சார் எங்க போறீங்க? உனக்கு சிங்கப்பூர் ஜட்டி வேணும்னு சொன்னீல்ல. வேணாம் சார், கப்படிக்க உங்க பிரின்சிபல் நல்லா கவனிக்க சொல்லி உட்காருங்க சார், உட்காருங்க சார். இல்ல சார், இவர்தான் எங்க அண்ணன். வைஸ் பிரின்சிபல். வணக்கம். வணக்கம் மிஸ்டர். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே சார். ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு. Thank you.
இன்னைக்கு உன்ன ஒரு கை பாத்துறேன். பிரின்சிபாலையா, ரத்த பரிசோதனை கிளினிக்ல இருந்து போன் வந்திருக்கு, அவசரமா பேசணுமா? ஹலோ, ரத்தலாம் டெஸ்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க. சுகர் இல்லங்க. பிரஷர் அது இல்லங்க. தேங்க் யூ தேங்க் யூ. ஆனா என்ன ஆனா? உங்களுக்கு ரத்தத்துல எய்ட்ஸ் இருக்குங்க. ஹலோ ஹலோ போயிட்டாரா?